ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை எப்படி அப்லோட் பண்ணணும்னு நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய ஃபைலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த பிஎஸ்டிஎம்முடைய அந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீநேம் கொடுத்துக்கோங்க ஓகேவா ஆல்ரெடி எப்படியாவது ஸ்கேன் பண்ணி ப்ரௌசிங் சென்டரில் கொடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அப்படின்னு போட்டு சின்ன ஒரு கோடு போட்டு அதுக்கடுத்து யூஎஸ்ஆர்பியுடைய உங்களுடைய யுஎஸ்ஆர் ஐடி ஐடி இருக்குது பார்த்தீங்களா அந்த யூஸ்எர் ஐடி வந்து கொடுத்துட்டு ஸோ அது பக் பக்கத்தில் நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கணும் அந்த கோடு மறுபடியும் போட்டுட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர் ஓகேவா உங்களுடைய ரோல் நம்பர்னு சொல்லுவாங்க என்ரோல் நம்பர்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து ரீநேம் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கடைசியில் வந்து மென்ஷன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த இமெயில் ஐடிக்குள்ளே நீங்கள் போங்க ஸோ போயிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் கம்போஸ் இமெயில் கொடுங்க ஓகே ஓகேவா ஸோ நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டூவில் வந்து சப்போர்ட் அட் டீன் யூஸ் பி ஆன்லைன் டாட்டா ஆறுக்குன்னு கொடுக்கணும் நான் வந்து சும்மா வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காண்டி நான் வந்து ரா ஃபியூச்சர்ஸ் அஃபிஷியல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிட்டு தான் மேலே ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டூவில் கொடுத்துக்கோங்க ஸோ நான் அதுக்கடுத்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் பண்ணுறது எப்படி எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ரிட்டன் மெயில் வருமா அப்படிலாம் இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ கீழே சப்ஜெக்டில் வந்து நீங்கள் யூஎஸ்ஆர்பி அதுக்கடுத்து யூஎஸ்ஆர்பியுடைய உங்களுடைய ஐடி நம்ப ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஐடியை அடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து மறுபடியும் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர் என்ரோல் நம்பர் இருக்குது பார்த்திங்கன்னா அதை அடிக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் யுகத்தில் இருக்கிறதுனால அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ண உடனே நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ கம்போஸ் கொடுத்துட்ட பிறகு கீழே வந்து கீழே வந்து மறுபடியும் மென்ஷன் பண்ணுங்கள் யூசர் ஐடி எனக்கு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூசர் ஐடியை வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ யூஎஸ்ஆர்பி சிக்ஸ் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் அப்படின்னு சும்மா காமனாக கொடுத்துக்கிடுவேன் அதுக்கடுத்து கீழே கொண்டு வந்துட்டு கீழே வந்து ரோல் நம்பர் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிடுவேன் ஓகேவா ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ரோல் நம்பர் வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிடுதேன் த்ரீ ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா மேலே ஒரு லிங்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த லிங்க் மாதிரி நல்லா பார்த்திங்களா அந்த ஆரை பக்கத்தில் அதில் இருக்கும் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் பிஎஸ்டிஎம்னு இதில் மென்ஷன் பண்ணிக்கிடு பண்ணிக்கிடுது ஓகேவா ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டேன் இப்போ மேலே அந்த லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அட்டாச் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ரீனேம் கொடுத்து வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அதில் போயிட்டு அதை கிளிக் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நான் காமனாக நான் ஒரு ஃபைல் குள்ளே போட்டுக்க பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிட்டேன் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே உடனே அது நேரடியாக இங்கே வந்துருச்சு நல்லா பார்த்துக்கோங்க அது கிளிக் ஆன பிறகு சிசின்னு ஒன்று இருக்குது ஸோ எனக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறது எப்பட எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அந்த சிசி நீங்கள் எந்தவுடைய யாருடைய இமெயில் ஐடி போட்டிங்கன்னா கூட நீங்கள் அனுப்புனது வந்து சென்ட் ஆகிட்டா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு மென்ஷன் ஆயிடும் ஓகேவா ஸோ அவங்கள வச்சு தான் நீங்கள் மெயில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் சென்ட் ஆயிருக்காது அவுட் பாக்ஸில் கிடக்கும் ஸோ அவுட் பாக்ஸில் இந்த இப்படி இருக்கும் ஸோ நீங்கள் மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்படியே அப்லோடிங் இப்போ தான் விழும் ஓகேவா ஸோ அப்லோடிங்னு விழும் ஸோ நல்லா எழுத்து விட்டிங்கன்னா சென்ட் அப்போ தான் ஆக ஆரம்பிக்கும் நான் அதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து போட்ட மெயில் சென்ட் ஆகாது அது நேரடியாக போயிட்டு எங்கே கிடக்கும்னா சும்மா அவுட் பாக்ஸ்லேயே தான் கிடக்கும் பார்த்துக்கோங்க அவுட் பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா இப்போது அது அவுட் பாக்ஸில் இருந்து காணும் மறுபடியும் நான் வந்து கிளிக் பண்ணி சென்ட் ஃபைலில் பார்க்குறேன் சென்ட் ஃபைலில் டூ போட்டு ரா ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த மெயில் வந்து சென்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம் நிறைய பேர் மெயில் சென்ட் பண்ணிவிட்டு மெயில் சென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அவுட் பாக்ஸில் போய் செக் பண்ண மாட்டாங்க இப்போ மறுபடியும் சென்ட் ஃபைலில் நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ சென்ட் ஃபைலில் கிளிக் ஆகிருக்கு ஓகேவா பாருங்கள் பிஎஸ்டிஎம் வந்து நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம் இதில் வந்து நீங்கள் டூ யாருக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அட்

இந்த ஒரு வீடியோ சோ நன்றி வணக்கம் டாடா பை பாய்